அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் இன்று வியாழக்கிழமை மகிரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகிரீபு வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஓத வேண்டிய ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை மகரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரீப் வரைக்கும் நமக்கு துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரம் இருக்குது அது நம்மளில் பலருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் விரைவாக நமக்கு கபூலாகும் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம சக்தி வாய்ந்த திக்ருகள் துவாக்கள் செலவாத்துக்கள் இன்னும் திருக்குறானுடைய வசனங்கள் இது போன்று நம்ம எது ஓதினாலுமே நமக்கு அதற்கான பலனும் கிடைக்கும் இன்னும் நம்முடைய துவாக்களும் விரைவாக கபூலாகும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூரா அப்படின்னா சூரா ஃபாத்திகா சூரா ஃபாத்திகாவிற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இந்த சூறா ஓத தெரியாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தொழுகையிலுமே நம்ம இந்த சூறாவை ஓதி தான் நம்முடைய தொழுகையை நம்ம நிறைவு செய்கிறோம் இன்னும் இந்த சூறாவிற்கு பல சிறப்புகள் இருக்குது பலவிதமான ஹதீஸ்களில் இது சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு இன்னும் அல்லாஹ் தாழா இந்த சூறாவை பற்றி என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் உரையாடும் அத்தியாயம் தொழுகையில் ஓதுவதை எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் பங்கிட்டுள்ளேன் என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு அல்ஹமது இல்லாஹ் ஆலமேன் என்று ஒருவன் கூறும்போது என்னை என் அடியான் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவன் அஹ்மான் ரஹீம் என்று கூறும்போது என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் மாலிக் உமித்தீன் என்று கூறும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்திவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஈயா கண்ண அபுது ஐயா கண்ணஸ்தாயின் என்று கூறும்போது இதுதான் எனது அடியானுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இஹ் தின சுராத் அல் என்று கூறும்போது என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என நபி சிறலா வலைஹல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு ஹதீசுடைய அடிப்படையை பார்க்கும்போது அல்லாஹாலா நம்மோட உரையாடக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கு இதில் ஒவ்வொரு வசனத்திற்குமே ஒவ்வொரு சிறப்புகளும் அல்லா நமக்கு கொடுக்குறான் இந்த சூறாவை நம்ம முழுமையாக ஓதி முடிச்சோம் அப்படின்னா அல்லாஹாலா கூறிய அத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைக்குது நம்முடைய துவாக்கள் கபுலாகுது இன்னும் இந்த சூறாவிற்கு பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்பி சரிலா ஹலே ஹல்லம் அவங்க பலவிதமான பிரச்சனைகளுக்காக பலவிதமான தேவைகளுக்காக இந்த சூறாவை அவங்க வாழ்க்கையில ஓதி இருக்காங்க இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அனைத்து விதமான தீங்குகள் பிரச்சனைகள் இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் நம்முடைய நோய்கள் தீர்றதுக்கு இந்த சூறா மிகவும் பயனுள்ளதாக இருக்குது யாரெல்லாம் நோயில் கஷ்டப்படுறீங்களோ இந்த சூறாவை ஓதி தண்ணியில் ஊதி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அல்லாஹால உங்களுடைய நோய்களை தூரமாக்குவான் அல்லாஹ் இன்னும் எதிரிகளுடைய தீங்கு இன்னும் பொறாமை இன்னும் கண் திருஷ்டி இதுக்கெல்லாமே நீங்கள் இந்த சூறாவை பார்க்கலாம் நம்ம ஓதி பார்க்கலாம் அப்படின்னா இந்த சூறாவை நம்ம ஓதி பார்க்கலாம் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகுது என்னுடைய அடியான் கேட்டதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கிறான் எனவே நம்முடைய அனைத்து விதமான துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய துவா கபுளானாலே அத்தனை பிரச்சனைகளுமே நம்ம விட்டு நீங்கிரும் இன்னும் நம்ம கேட்குறதும் நமக்கு கிடச்சிரும் இன்னும் நம்முடைய சிரமங்கள் இன்னும் நம்முடைய நோய்கள் தீருது நமக்கு அலகத்தால் பாதுகாப்பு கொடுக்கறோம் இன்னும் இந்த சூறாவிற்கு பலவிதமான பலன்கள் இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்பு இருக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த வியாழக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை மகுரி வரைக்குமே நமக்கு துவாக்கள் கபூலாக கூடிய நேரம் இருக்குது எனவே இன்ஷால்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த சூறாவை மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் உங்களுடைய துவாவை வைங்க ஏன்னா இதுவும் நமக்கு துவா கபூலாக கூடிய ஒரு தான் ஒரு அமல் தான் அதிலும் நம்ம சிறந்த ஒரு நேரத்தில் நம்ம கேட்கும்போது நமக்கு இரட்டிப்பாக பலன் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த சூறாவை நீங்கள் ஓதுறதுக்கு முன்னால் நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இஸ்திக்பார் கூட அஸ்தபர்லாஹ் அப்படின்னு நீங்கள் மூன்று முறை நீங்கள் சொல்லிக்கோங்க இன்னும் மிக சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும் இன்னும் விரைவாகவே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் ஏன்னா அல்லாகவை புகழ்ந்து நபியவர்களின் மீது செலவாத்து சொல்லிட்டு இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிவிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தடைகளுமே இருக்காது அல்லாக விரைவாக நம்முடைய துவாக்கள் கொண்டு செல்லப்படும் இன்னும் இன்ஷா அல்லா அல்லாஹலா விரைவாக நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் நீங்கள் இந்த சூறாவை ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அல்லாஹாளா பல தேவைகளை உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் இன்ஷால்லா நீங்கள் அதையும் நீங்கள் கவனமாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இந்த வாரம் இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் அடுத்த வாரம் ஜும்மாக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹாள எவ்வளவு நிறைவை கொடுத்துருக்குறான் நீங்கள் கேட்குற துவாக்களை எவ்வளவு தூரம் கபுள் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இது ஒரு ஃபாத்திகா சூறாதானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த சூறா அல்லாஹ புகழக்கூடிய ஒரு சூறா இந்த ஒரு சூறாவில் அத்தனை சிறப்பு இருக்குது இதில் ஒவ்வொரு வசனங்களுமே மிக சிறந்த வசனங்கள் அதனுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான தேவைகளையும் உள்ளடக்கியது இந்த வார்த்தைகள் நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ புகழும்போது நிச்சயம் அந்த ரப்பு நம்முடைய உலக தேவைகள் அனைத்தையும் இன்னும் மறுமை தேவைகள் அனைத்தையுமே நமக்கு நிறைவு செய்து தருவான் இன்னும் எனக்கு அரபியில் துவா கேட்க தெரியாது எனக்கு துவாவே ஓதத் தெரியாது நான் தொழுகு முடிச்சவனே நான் அப்படியே எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நிறைவாக ஃபாத்தியா சூராவை ஓதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து விதமான தேவைகளையும் அனைத்து விதமான துவாக்களையுமே இது உள்ளடக்கியதாக இருக்குது இதுவே போதுமானதாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து ஈருலக தேவைகளையும் நாம் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து